श्रद्धा भक्ति ज्ञान योगात, श्रद्धा भक्ति ज्ञान योगतनाल योगात मुमुक्षोः मुक्तेः हेतून वट्टि साक्षात श्रुतेर्जीः यो वा येतेष्वेव तिष्ठति अमुष्य मोक्षो अविद्या कल्पितात् देहबन्धात्। श्रद्धा भक्ति ध्यान योगात, श्रद्धा भक्ति, श्रद्धा योगम भक्ति योगम ध्यान योगम, இப்படி श्रद्धा भक्ति ஞானம் அப்படிங்கற மூணு துணைய சேர்க்கை, இது சேர்ந்ததா ஞான யோகம். இந்த ஞான யோகத்தினால முமுக்ஷோஹோ, முமுக்ஷுவாக மோட்சத்தில் ஆசைப்படுகிறவன் தான் இந்த புத்தகத்தை படிக்க போவான். ஆத்யந்திக துக்க நிவர்த்தினா என்ன? மோட்சம். அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவன், எதுல இருந்து விடுபடணும்? சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடிய அந்த முமுக்ஷோஹோ முக்தேக, அவனுடைய முக்திக்கு ஹேதுன்னு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சாட்சாத் ஸ்ருதேர் ஜீஹி பக்தி, சாட்சாத் ஸ்ருதியினுடைய வாக்கியம், ஸ்ருதேஹே ஜீனா ஸ்ருதி வாக்கியம், ஸ்ருதியினுடைய வாக்கியம் சாட்சாத்த இதுதான், இது தெரிஞ்சின்றாதாம்பா உனக்கு முக்தி வரும் அப்படின்னு சொல்றது இல்ல, காரணத்தை சொல்லியிருக்கு. எந்த காரணங்கள்? ஸ்ரத்தா பக்தி தியான யோகம் தான் காரணம் முமுட்சுக்கு ஞானம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த வாக்கியத்தினால செய்யப்பட்டது. ஸ்ருதி அப்படின்னா காதாலேயே கேட்கப்படுகிறான், எழுதப்படவில்லை, எழுதா கிளவி மறை அப்படின்னு சொல்லிடுது. காதாலேயே கேட்கப்படுறதுனால அது பேர் ஸ்ருதினா. என்ன அர்த்தம்னாக்கா ஒரு ஓரால் எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை? பௌர்ஷய தோஷம் வந்துடும், அதனாலதான் இது எழுதப்படவில்லை. அதனால எழுதா கிளவி இது. இந்த எழுதா கிளவின்றது காதால கேட்டு 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 எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் வருஷமா நம்ம கிட்ட இன்னி வரைக்கும் வந்திருக்கு. இது இந்த ஞானம் ஏதோ மிச்ச ஞானம் மாதிரி இல்ல இது. அதனால இது ஸ்ருதியினுடைய வாக்கியம். இந்த ஸ்ருதியினுடைய வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்ரத்தா பக்தி தியான யோகம் அப்படின்றதுதான் முமுட்சுக்கு முக்தியை கொடுப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது. ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதி முமுட்சோகோ முக்தேகே ஹேதூன், முக்திக்கு காரணம், முக்தியினுடைய காரணம் ஹேதூன்னு எது? சாட்சாத் ஸ்ருதேஹே ஜிஹி, சாட்சாத் ஸ்ருதியில இந்த வாக்கியமானது இதை சொல்லுகிறது. பக்தி சொல்லுகிறது யோவா ஏகேசி ஏவ திஷ்டதி, யார் ஒருவன் இதை எடுத்துக்கொண்டு அதிலேயே இருக்கிறானோ அமுஷ்ய அவனுக்கு ஃபார் தட் பர்சன் மோட்சஹா, இந்த மோட்சமானது எப்படி கிடைக்கிறது? தேகபந்தத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த தேகபந்தம் அப்படின்னா என்னன்னா, நான் நான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன், நான் இந்த சின்ன எஞ்சான் உடம்புல இருக்கிற நான், என்னுடைய நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு எம்பி அப்படின்லாம் நினைச்சிட்டு என்ன வந்து எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எங்க காலத்துல நான் தான் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு என் குடும்பத்தோட ஐடென்டிஃபை பண்ணேன், இந்த மாதிரி தப்பு தப்பா ஒருவனா ஐடென்டிஃபை பண்ண, அப்புறம் மனசோட ஐடென்டி பண்ண, ஐ எம் ஹாப்பி சார்னு சொன்னா ஐ எம் அன்ஹாப்பி சார்னு மனசோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன், இன்டெலக்டோட ஐடென்டிஃபை பண்ணி சார் ஐ எம் லாயர் சார், ஐ எம் சார்ட் அக்கவுண்டன்ட் சார், ஐ எம் இன்ஜினியர் சார் அப்படின்லாம் புத்தியோட சேர்த்து கொண்டு சொல்றேன். இதெல்லாம் பந்தங்கள். இந்த தேக பந்தங்கள்ல ஒன்னா நீதான் ஆத்மா, நீதான் ஆத்மான்னு தெரியணும். இது அப்படின்னா என்ன, இந்த பந்தங்கள்லாம் எப்படி வந்தது எனக்கு அப்படின்னா, அவித்யினால வந்தது. பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் ஐ டிட் நோ வாட் ஐ ஆம், ஹூ ஐ ஆம், அது தெரியுதுனால என்ன ஆச்சுன்னா, இதோட ஐடென்டிஃபை நான் 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 விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பந்தம். இந்த பந்தத்தில் இந்த பந்தமானது அவித்யா கல்பிதம். அவித்யா கல்பிதமான பந்தமானது எப்படி போகும்னு வித்யினாலதான் போகும், அதுக்கு வேற வழியே இல்லை. உடனே இருட்டுன்னா நீங்க என்னதான் தொடப்பத்தை வச்சுட்டு பிரிக்கணும்னா அந்த ரோட்ல அந்த இருட்டை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒரே ஒரு வெற்றி குத்தி ஏற்றணும், அது ஒண்ணுதான் வழி. அப்படி நான் தான் நான் மனுஷன், நான் பிராமணன், நான் ஆம்பளை, நான் பொம்பளை அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு பந்தம் எப்படி போறது? எனக்கு நிச்சயமான ஒரு அறிவு இருக்கு, நான் தான் ஒண்ணு. இந்த அறிவு போய் நிச்சயமா நீதான் பிரம்மன்ற அறிவு எப்போ நிச்சயமா உனக்கு ஆகும், அப்பதான் இந்த ஞானம் வருது. இது எல்லாம் இதனால வந்தது, இந்த அவித்யா கல்பிதாது பந்தாது. இந்த அவித்யா கல்பிதமான இந்த பந்தத்திலிருந்து இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டுமேனால் ஏவா ஏதேசியேவ திட்டது, இவைகள் தான் இருக்கு இவனுக்கு. இவைகள் தான் இருக்கு, ஸ்ரத்தா பக்தி தியான யோகா அப்படின்னு சொன்னார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகா. முதல்ல இந்த உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, கைவல்ய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் இருக்கு, அதுல ஆஸ்வலாயனர்னு ஒரு என்ன பண்ணாரு, கையில பள்ளிக்கோட அதிகி பகவான் பிரம்மா கிட்ட போய் காலில் விழுந்து இந்த மாதிரி புகழிடத்தை, அப்படித்தானே வரணும் ஏற்கனவே சொல்லிட்டான், யார் இருந்தாலும் இந்த ஒரு வித்திய வரணுமையானால் ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு கிட்ட போனோம். அப்படி சிஷ்யனான அந்த ஆசலாயனர் போய் பிரம்மாஜி கிட்ட கேட்டாரு, அவர்கிட்ட போய் அத்த ஆஸ்வலாயனோ பகவந்தம் பரமேஸ்வரம் உபசன்ன அவர்கிட்ட போய் இதை கேட்டார், எனக்கு இந்த அறிவை கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே தஸ்மை சகோவாச்ச பிதாமகச்ச, அவருக்கு அந்த பிதாமகரான அந்த இவர் என்ன சொன்னார், ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவைஹி அப்படின்னாரு.
ஸ்ரத்தா பக்தி தியானம் என்ற இந்த மூணுத்தினால தான்பா உனக்கு இந்த பிரம்ம ஜானம் கிடைக்கும். அதிகி பகவோ பிரம்மான்னு கேட்டார். எனக்கு இந்த பிரம்மத்தை தயவு செய்து சொல்லுங்கள் நமஸ்காரம் பண்ணி பிரபத்தி பண்ணிட்டார். உடனே அவர் என்ன சொன்னார், ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவைகி அப்படின்னாரு. ஸ்ரத்தா பக்தி தியான யோகம் இது மூணு, ஸ்ரத்தா பக்தி தியான யோகம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன என்ன அர்த்தத்துல அவர் சொன்னார் அப்படின்னாக்க, இந்த ஸ்ரத்தா அப்படின்றது என்ன, குரு வேதாந்த வாக்கியத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கோ அதுக்கு பேர் விசுவாசத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஸ்ரத்தையோட போய் ஒரு குருவை போய் அப்ரோச் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, இவருக்கு வேதாந்த அர்த்தத்தை இவருக்கு சொல்லி கொடுக்கிறார். இதை இவர் சிரவணம் பண்ணிக்கலாம். அந்த சிரவணத்துக்கு பேரு ஸ்ரத்தா யோகம்னு பேரு. இந்த சிரவணம் அவன் பண்ணக்கூடிய சிரவணம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை எல்லாம் போய் ஏதோ இது மாதிரி கிளாஸ் முடிச்சவனும் புக்கை மூடி வச்சு போல ஆத்துக்கு போய் இப்படி சொல்லிருக்கு அப்படி சொல்லிருக்கு, இவர் சொன்னது கரெக்டான இவன் ஊனி நினைச்சு பார்க்கணும் அவன். ஏன்னா வேதாந்தத்துல அது ரொம்ப முக்கியம், சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு அப்ளிகபிளா இல்ல, ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா நம்ம ஒரு மணி நேரம் இவர் சொன்னது அவர் சொன்னதில்ல லாஜிக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இது நம்ம திருப்பி திருப்பி பாக்குறதுன்றது பேர் மனநம்னு பேரு. மனநம்னா என்ன, திருப்பி திருப்பி அவர் சொன்ன விஷயத்தை அனுசந்தானம் பண்ணுவது. எதை அனுசந்தானம் பண்ணுது, என்னுடைய சொரூபத்தை பத்தி தானே அவர் சொன்னாரு, ஆனால் அந்த சொத்தரூப அனுசந்தானத்தை பண்ணுவாரு. அந்த சொத்தரூப அனுசந்தானத்தம்ன்றது என்னன்னாக்கா ஏகாகிரத்தையே உண்டு பண்றது. எதை சிராவணம் பண்ணோமோ அதை ஏகாகிரகமா அதை உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து சிந்திக்கிறது. இந்த சிந்தித்ததுக்கு பேரு தான் மனநம்னு பேரு. இதுதான் அவர் பக்தி யோகம் சிரவணம் மனநம் ஆச்சு. தியான யோகா அவர் சொன்னதை கண்டிக்காத வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்கோம். தத் சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம்னு பிரதிபிசிக்காரன் சொல்லியிருக்காரு. இப்படி அந்த வேதாந்தத்துல என்ன வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கோ, நான் தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் சொன்னதை நான் இடைவிடாம அதை தெரிஞ்சுட்டேன். வேற எதையும் பேசக்கூட இங்க சொல்லியிருக்கா அங்க சொல்லியிருக்கா இந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு தேடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் எப்படி சொல்லி சவண மனநம்பி வித்தியாசம் தான் எல்லா உபநிஷத்தையும் இதுதான் சொல்றதா அப்படின்னு யோசிச்சு பாக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் பண்ணினாதான் அந்த நாலேஜ் ஆக அசிமுலேட் ஆகும், எனதான் ஆகணும். இப்ப நான் பிரம்மன்றது வந்து தனியா இருக்கு, நான் தனியா இருக்கேன். அந்த நானும் பிரம்மமும் ஒன்னாகி நானும் இந்த வெற்றியும் நானும் இந்த இன்டலெக்டும் போய் அது ஒன்னாகிற வதற்கு நான் பண்ணக்கூடிய காரியத்துக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு. இதுக்கு நிறைய பாருங்க நம்ம ஆத்மபோதத்துல இதெல்லாம் நிறைய பாத்துட்டோம். இத இப்படி சிரவண மனன நிதித்தியாசனம்ன்றத மூணு தான் காரணம், அந்த ஞானம் தான் காரணம். எவ்வளோ காரணங்கள் பக்திக்கு இருந்தாலும் சாட்சாத்தான காரணம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். சுத்தியுடைய சாட்சாத் இப்போ சமைக்கிறான்னாக்க காய்கறி வர்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம், அருவாமனை இம்பார்ட்டன்ட் காரணம், அதை பண்ற குக்கு இம்பார்ட்டன்ட் காரணம், எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் காரணம். அரிசி இம்பார்ட்டன்ட் காரணம், அடுப்பு இம்பார்ட்டன்ட் காரணம், அதுல இருக்கிற நெருப்பு இம்பார்ட்டன்ட் காரணம், ஒலை இம்பார்ட்டன்ட் காரணம், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா பசி எப்ப போகும், நான் சாப்பிட்டாதான் போகும். அந்த சாப்பாடு பண்ற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அங்கங்களா தான் இருக்கு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே தான் பசி போறதுன்னா பசி போறதுக்கு சாட்சாத் காரணம் என்ன அவன நீரத்துக்கு என்ன, அது வந்து சாப்பாடு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப எத்தனையோ கர்மா இருக்கு, நான் பண்றேன், பஜனைக்கு போறேன், வேதத்தை கத்துக்கிறேன், வேத அத்தியனம் பண்ண எல்லாத்துக்கும் புண்ணியம் இருக்கு எனக்கு. இந்த புண்ணியங்கள்லாம் எல்லாமே வேணும் தான், உபாசனை அவசியகம் தான், கர்மயோகம் அவசியகம் தான், யாகங்கள் பண்ணாம இருக்க முடியுமான்னு, பிராமணனா பிறந்துட்டு வேதாத்திய எண்ணத்தையும் பண்ணாம இருக்க முடியுமான்னு எல்லா வேலைக்கும் பண்ணும். இவ்வளவு வேதாத்திய எண்ணமும் பண்ணிட்டு ஒரு ஹோமாதிகளும் ஒரு ஸ்மார்த்த ஹோமமாவது பண்ணணும், இல்ல சௌத பிரக்கியில ஒரு யாகமாவது பண்ணணும்னு நினைக்கிறது சாதிக்கணும். எல்லாம் தான் பண்ணணும். எல்லாமே என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே என்ன பண்ணும், உங்களுடைய அந்த கரணத்தை கண்ணாடியா மாத்திட்டே வரும். வந்த உடனே நீங்க போய் ஒரு குரு கிட்ட போய் அந்த சிரவணத்தையும் மனநாதத்தை பண்ண உடனே அதுதான் இந்த கண்ணாடியில உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டா தெரியும், நான் தான் பிரம்மம் அப்படின்ற ஒரு அசிமிலேஷன் வரணும். அப்படின்னாக்க இது எல்லாம் சககாரி காரணமா இருக்கு. ஆனா சாட்சாத் காரணமா எது இருக்குன்னா, இந்த வேதாந்த விசாரம் தான் சாட்சாத் காரணம். சாட்சாத் காரணம் இது, பாக்கி எல்லாம் பரம்பரையா காரணம். இது மூலமா அது வருது, இது மூலமா பக்தி வருது, பக்தி மூலமா உபாசனை கிடைக்கிறது, உபாசனை மூலமா நல்ல மந்திர உபதேசம் இருக்கு, நல்ல மந்திர நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வருது. அந்த ரெண்டு மூணு மணி நேரம் ஜபம் பண்றதுனால என்ன அந்நிய காரியங்கள்லாம் நான் பண்றதில்ல, நான் எல்லா பாவங்கள்லாம் பண்ணாம அப்படியே உட்காந்துருக்கேன். இப்படியே கொஞ்சமா என்னுடைய அந்த காரணமாவது சித்தி ஆகிட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உபாசனை இல்ல, அந்த காரணம் ஏகாகிரத்தையும் வருது. இந்த ஏகாகிரத்தை மூலமா இந்த நான் என்ன கேள்வி கேட்டேனோ அதை ஸ்ரத்தா யோகத்தினால என்னெல்லாம் கிடைச்சதோ அதை பக்தி யோகத்தினால ஏகாகிரத்தினால கிட்டக்க எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தியான யோகத்தினால அந்த நிதி தியாசனத்தினால நான் தான் பிரம்மம் அப்படின்ற ஒரு அறிவு ஏற்படுமேயானால் அது சாட்சாத் காரணம் எதுக்குன்னாக்கா அந்த ஞானத்துக்கு தான் காரணம். அந்த ஞானம் ஒண்ணு சிரவண மனன நிதி தியாசனங்களால வரக்கூடிய அந்த பிரம்ம ஜானம் தான் சாட்சாத் காரணம். ஞானாதேவ
அப்படின்னு சொல்லிட்டு கைவல்யம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஞானம். அனிச்சாய தன்முக்தி முகாத்திரம் முக்கியதே அப்படின்னு எல்லா உபநிஷத்தும் தத் விதித்யா தத்துவ தத் பிரம்மேஜின்னு எல்லா உபநிஷத்தும் அந்த ஞானத்தை தான் சொல்றது. உத்தமமான அதுக்கு சாட்சாத்தா எது இருக்குன்னா சிரவண மனன் நிதித்தியாசம்னா அந்தரங்க சாதனமா இருக்கு. பாக்கி எல்லாம் என்ன இருக்கு, இந்த ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் நான் போடுற ட்ரெஸ் வெள்ள ட்ரெஸ் எல்லாமே சாதனம் தான். ஆனா அதெல்லாம் பகிரங்க சாதனமா இருக்கே தவிர அந்தரங்கமான சாதனமா இது இருக்கிறதுனால சாட்சாத் அதுல ரொம்ப முக்கியமா சாட்சாத் ஸ்ருதேஹின்னு போட்ட அந்த சாட்சாத்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்காங்க. இப்படி சாட்சாத்தா இருக்கு, பாக்கி எல்லாம் பரம்பரையா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோவா ஏகேஷு திஷ்டதி, யார் ஒருவன் இவைகளிலே இருந்து கொண்டிருக்கிறானோ, இருந்து கொண்டிருக்கிறானோ என்ன டெடிக்கேட்டடா இதிலேயே கண்டிஷனோட இருந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அவித்யா கல்பிதா தேகம் வந்தாது, அவித்தியினால கல்பிக்கப்பட்ட இந்த தேகம் என்ற கட்டு உட்கார்ந்திருக்கான இந்த பந்தம், இந்த பந்தத்திலிருந்து மோட்சா அவனுக்கு மோட்சமானது கிடைக்கிறதுப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தார் இந்த வேலை அந்த சிஷ்யனுக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்தது இன்னொன்னு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்ஸ்டேஜ் கொடுத்துறாரு. ஏன்னா அப்பதான் சிஷ்ய வந்துட்டான் காலில் உழுந்துட்டான் இவருக்கு, இவர் சொல்றான்னு உடனே இவருக்கு ஒரு பேக்ஸ்டேஜ் போட்டவொடனே அவன் இது டிசைட், ஓஹோ இப்படியா விஷயம் நான் கேட்டதும் இவர் சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா தான் அதை கேன் கண்டினியூ. அதனால இவருக்கு இன்னொரு ஒரு காரணத்தை சொல்றாரு, அஜ்ஞான யோகா பரமாத்மனஸ்தவாத்ம பந்தஸ்தேவ சம்ஸ்கிருதி அயோ விவேகோதித போதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஹா தவ, நீ பரமாத்மாப்பா ஆனா அதுக்கு உனக்கு என்ன ஆச்சுனாக்க நான் ரொம்ப சின்னவன், நான் ராஜகோபால், நான் கோவிந்த ராஜா, நான் ராமசாமி அப்படின்றதெல்லாம் வழக்கத்துல எத்தனையோ பிறவியிலேருந்து எனக்கு இந்த தேகத்தோடையும் மனசோடையும் சம்பந்தப்பட்டு வழக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப சின்னவன்ற ஒரு நினைப்பிலேயே வந்தேன். என்ன போய் பார்த்து அவர் பரமாத்மான்னு ஒரு தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ரெண்டாவது தடவை சொன்னாலும் எனக்கு வந்து கரெக்டா உட்கார மாட்டேங்கிறது அந்த பொண்ணு. ஏன்னாக்க அஜானம் தான் காரணம். இவ்வளவு நாள் அஜானத்திலேயே வந்து அது பார்த்தா சந்தோஷமா இருக்கு, இதை வாங்கினா சந்தோஷம், இதை வாங்கினா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய விஷயத்திலேயே பிரவருத்திலேயே இருந்திருக்கேன் நானு எத்தனையோ வருஷமா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ, கரப்பா இருந்தானோ, பள்ளியா இருந்தானோ, நாயா இருந்தானோ தெரியாது, அங்கு அதே தேகாத்ம புத்தி. இப்படி தேகாத்ம புத்தியா எத்தனையோ கர்மாவனால வந்துட்டே இருக்கேன். உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ரெமிடி இருக்கு, மாறிட்டே இருக்கு. நம்ம இப்பெல்லாம் கூட இந்த வாழ்க வளமுடன்லாம் கூட இதுவும் கடந்து போகும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் கடந்து போகும், கடந்து போகும், கவலைப்படாங்க. டைம் மில் சால்வ் த ப்ராப்ளம்னா என்னுடைய ப்ராப்ளத்தை டைம் சால்வ் ஆகுறது சென்னை, எத்தனையோ வருஷம் பிறகு எடுத்தாச்சு எல்லாம் சால்வ் பண்றது டைம். ஆனா நான் தான் இந்த அஜ்ஞானம் மட்டும் போகவே மாட்டேங்கிறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கணும், எல்லாம் கடந்து போகணும்னா என்ன, இது போச்சுன்னா வேற ஒரு துக்கம் வந்தோம்னா இந்த துக்கம் மறைஞ்சு போயிடுச்சு, அந்த துக்கத்துல கான்சென்ட்ரேட்டிங் அவ்வளவுதான். கல்யாணம் பண்றவரே கல்யாணம் நடக்கணுமே நடக்கணுமே, பொண்ணு கல்யாணமே நடக்கணும்னு அங்க அழிஞ்சப்ப மண்டபம் எல்லாம் பண்ணேன். இது வந்தவொடனே இவ போய் ஒழுங்கா போய் சேரணுமா, அவாத்துல இவ பத்திரமா குப்பை கொட்டணுமே, ஏதாவது ராத்திரி ஆகக்கூடாதுன்னு அந்த கவலை வந்த உடனே என்னாச்சு, எல்லாரும் வந்து கை கொடுத்தா கல்யாணம் பிரமாதமா பண்ணிட்டீங்க கை கொடுத்தேன், கல்யாணம் துக்கம் உண்மையான சந்தோஷம் வந்துதானே, இன்னொரு துக்கத்துல மாட்டிருக்கேன். அவன் அங்கேருந்து வந்தவனா அதை ஆச்சு, அவன் வந்தவனா அவளுக்கு பிரதம வந்தது, உடனே அவளுக்கு விஷயம் வந்த வந்தது, இப்படியே தானே போயிட்டு இருக்கு. அவளுக்கு ஆடிக்கு என்ன கொடுக்கறது, இப்படி போய் 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 பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. தவிர ஒண்ணு போய் எல்லாம் கடந்து போறதுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இது போய் இன்னொன்னு வந்தது, அதாவது கத்தி போய் வாழ் வந்தது டும் டும் டும்னா அவ்வளவுதான் வந்தது, தவிர ஆத்தியந்திகமா போச்சான்னா போகல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அஜ்ஞானத்தினால நம்ம அஜ்ஞான யோகா பரமாத்மனஹா தவ அனாத்ம பந்தா, இந்த அனாத்ம பந்தத்தினாலதான் நமக்கு இந்த இந்த உலகத்தோடையும் இந்த பாடி மைண்ட் இன்டலெக்டோட நான் இந்த எக்யூப்மெண்டோட நான் கலந்துருந்ததுனாலதான் சம்ஸ்கிருதி இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு துக்கம் எனக்கு வந்து சேர்ந்தது. இந்த சம்சார துக்கமானது எப்படி வந்து திருப்பி திருப்பி பிறந்து புனரதி ஜனனம் புனரதி மரணம் புனரதி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னாரு. திருப்பி 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 ஏதாவது ஒரு கர்மா பண்ண வேண்டியது, இது இது ஆத்ம ஜானம் இது வரைக்கும் வரலான்றது நல்லா தெரியுது. இதனால என்னாச்சு, திருப்பி திருப்பி பிறந்து 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 இந்த சுழல்ல மாட்டின் இருக்கேன். இதுல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது, அஜ்ஞான யோகா ரொம்ப ஸ்ட்ராங் நோஷன் எனக்கு, நான் வந்து பிரம்மமா இருக்கேன், நான் ஈஸ்வரனா, நான் எப்படி சார் அம்பால ஆக முடியும் இப்படின்னு எனக்குள்ளேயே ஏன் அப்படின்னா, நீதான் பிரம்மனு ஒரு சுத்தி சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு இல்ல சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லதான் முடியும் என்ன இப்படின்னு ஒரு நோஷன். இந்த நோஷன் ஏன் வந்தது எனக்குன்னா, எத்தனையோ பிரவியா எனக்கு இந்த பழக்கம் வந்துருக்கு, இந்த மாதிரி சின்னவன் 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 நினைச்சே இந்த பழக்கம் வந்தது. இதனால அஜ்ஞான யோகத்தினால இது என்னாச்சு,
பரமாத்மனா நானே சைத்தன்யோன்னு சொன்னாக்க நீதான் சைத்தன்யோன்னு சுத்தி வந்து சொல்றது. ஆனாலும் என்ன இந்த அனாத்ம பந்தத்தினால என்னாச்சு, அனாத்மகையே வசந்தி, இதனால திருப்பி திருப்பி நான் அது உள்ள ஏதோ ட்ரை பண்ண விட்டுட்டேன், திருப்பி பிறகா திருப்பி அடுத்த ஜென்மா பிறகுலாம் திருப்பி இப்படியே வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு துர்லபமான மனுஷ ஜென்மாலதான் ஏதோ ஒரு எனக்கு மௌனச்சத்துவம் முமுக்சத்துவம் மகாபுருஷ சம்சம் ஏதோ இப்பதான் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் கடைக்கார விட்டுட்டேன்னாக்கா அவ்வளவுதான், இப்பவும் நான் குருவனுடைய பேச்சை கேட்காம சாஸ்திரத்தை நம்பாம இருந்தேன்னா சகல சதத்தையும் சொல்லக்கூடியது வேதம் தான். அந்த வேதமா என்ன பார்த்து பிரம்மன் சொல்றதுன்றத நான் புரிஞ்சுக்கலாம்னாக்க இந்த ஜென்மாவும் போயிடும். அப்ப என்ன எவ்வளவு மழையனா இடமே ஒரு விஷயம் தெரியாதவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம போனான்னாக்கா அவனை நீங்க மன்னிச்சு விட்டுலாம். நம்ம இவ்வளவும் தெரிஞ்சு நம்ம இது பண்ணலன்னா நம்மளுக்கு தானே இது யாரு நினைக்கிறான் அப்படின்னு இது இந்த அஜ்ஞான பந்தத்திலிருந்து வெளியில வந்துதான் ஆகணும் இந்த பிறவியில இருந்து. அதுக்கு என்ன பண்றது வழி, இதுவும் தெரியறது சார் நீங்க சொல்றது, ஆனாலும் தெரியலையே அப்படின்னா அயோகோ இந்த ரெண்டு ஆத்மா அனாத்மனோகோ நம்ம வேதாந்தி மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணோம். எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சுட்டோம், நம்ம உலகத்துல இருக்கிறது என்ன தவிர பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் அனாத்மா, ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், பாக்கி எல்லாம் நித்யா. ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், நித்யம் ஆத்மா நித்யம், தத்வெதிரிக்கம் சர்வம் அனித்யம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆத்மாவை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் அனாத்மா அப்படின்ற இந்த விவேகம் இருக்க இத நல்லா நம்மளுக்குள்ள ஊறி வந்துருச்சுன்னு இருக்கீங்க. ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், அது நானு, பாக்கி எல்லாம் இதுல இருக்கேனே இந்த நானு, இதெல்லாம் அத்தியாசத்தினால இருக்க, இதெல்லாம் இதோட சேர்ந்ததுனால இப்படி இருக்கேன் தவிர இது உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன்னா சுதியே எனக்கு சொல்றது ஆச்சாரியன் சொல்றான், இதையும் நம்பலன்னாக்கா அப்புறம் எனக்கு விமோசனமே இல்ல அப்படின்னு யாரு நினைச்சுக்கிறானோ அவனுக்குதான் இந்த விவேகம் வரும். அயோகோ விவேகம், விவேகம்னா என்னன்னா பிரித்து அறியும் தன்மை, விவேக சூடாமணின்னு அதுக்காக தான் பண்ணா. விவேகம் வேணும், எது உண்மை எதெல்லாம் பொய், எதெல்லாம் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பொண்ணு, இருக்கிறது உண்மை சுதியில எது சொல்றதோ அந்த பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், இந்த ஜீவன் தான் வித்யா அப்படின்றது, இந்த ஜெகத்துன்றது வித்யா, இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான், அந்த பிரம்மனும் ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னு இது சொல்ற இந்த போதத்தினால போ இந்த தயோகோ விவேக உதித, இந்த விவேகத்தினால உதித்த, இந்த விவேகத்தினால உதயமா இருக்கு எனக்கு இல்ல உலகம். அப்படியா நான் இவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ அப்படியா நானா பிரம்மா எப்படி இருக்கும்னு திருப்பி திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சேன் நானு. இந்த போதமானது இதுதான் வன்னிகி, இந்த பயர் நாலேஜ் இருக்கு என்கிட்ட, நான் தான் பிரம்மன்ற அந்த பயர் என்ன தெரியுமா பண்ண போடுறது, என்னுடைய அஜ்ஞானத்தை நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சின்னனா, நான் ரொம்ப எனக்கு போய் எப்படி என்ன சார் என்னுடைய துக்கம் என்னைக்காவது போகுமா இப்படின்னு தான் கஷ்டப்பட்டு இந்த அஜ்ஞானத்துடைய காரியத்தை, அஜ்ஞானம் என்ன அதனுடைய காரியம் என்ன, அஜ்ஞானத்தையும் நாசம் பண்ணணும் திருப்பி அதனுடைய ஆத்மத்தையும் நாசம் பண்ணணும் ஒரே ஸ்டோக்ல பண்ணணும், அந்த சர்ப்ப பிரமத்தையும் போக்கணும், ரஜி ஜானத்தையும் உண்டாக்கி அந்த அப்சன்ஸ் ஆஃப் நாலேஜையும் கொடுக்கணும், இந்த அஜ்ஞானம்ன்றத்தையும் போக்கடிக்கணும். அந்த அஜ்ஞானத்தினால வந்தது தானே இது, இது கயறுன்னு தெரியாததுனால தான் எனக்கு பயம், அதனால ரேத்து கொச்சிட்டு எல்லாம் வந்தது, அதுக்குள்ள பிபி ஏறி போச்சு எல்லாம் போச்சு, இது எல்லாம் போனோம்னா இது ரஜுன்னு தெரிஞ்சுட்டேனால எப்படி எல்லாம் ஒவ்வொன்றா சாமி மாறுதோ அப்படி இந்த விவேகம் வரணும். இந்த விவேகம் எப்படி வரணும்னாக்க இது ஆத்மா, ஆத்மாவை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாம் பிரம்மத்தை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே அசத்தியம் அப்படின்னு சொன்னான்னாக்க இந்த அறிவானது, இந்த வேதாந்த அறிவானது அப்படியே பொசிக்கப்படும் அந்த அஜ்ஞானத்தை. பிரகர்ஷன தஹேத்து நன்னா அது அப்படியே பொத்திக்கிட்டோம்னா திருப்பி வராத அளவுக்கு பொத்திக்கிடும் தஹேத்து சமூலம். அது மாதிரி சொன்னா போதாது உங்களுக்கு, திருப்பியே நீங்க உங்களுக்கு சந்தாரன்றதே கிடையாது உங்களுக்கு, இன்னிலேருந்து இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துதான் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கேரண்டி இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சமூலம் மூலத்தோட அப்படியே அது அந்த அஜானத்தை கூதோட அழிச்சிடும். எந்த அக்னி இந்த போத அக்னி, எந்த அக்னி இந்த விவேக அக்னி, எந்த அக்னி அது ஆத்மா அனாத்ம விவேக அக்னி அப்படின்னு அவனுக்கு அந்த சிஷ்யனுக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த சிஷ்யன்.